வணக்கம். செய்தி சுருக்கம். புதுச்சேரியில் அமித்ஷாவை வரவேற்ற கவர்னர் முதல்வர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனி விமானம் மூலம் இன்று காலை புதுச்சேரி வந்தார். விமான நிலையத்தில் கவர்னர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், பாஜக நிர்வாகிகள் அவரை வரவேற்றனர். அங்கிருந்து நகர பகுதியில் உள்ள பாரதியார் நினைவு இல்லம் சென்ற அமித்ஷா பாரதியார் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அலுவலக குறிப்பேட்டில் தனது வருகையை பதிவு செய்தார். பின்னர் அரவிந்தர் ஆசிரமம் சென்று அன்னை அரவிந்தர் சமாதிகளை தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை முன்னிட்டு 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்தியாவில் கோவிட் பாதிப்பு 2593, பலி 44. இந்தியாவில் கோவிட் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்தபடி உள்ளது. மேலும் 2593 பேருக்கு தொற்று உறுதியானது. அதிகபட்சமாக டெல்லியில் 1094 பேரும், கேரளாவில் 300 பேரும் பாதிக்கப்பட்டனர். மொத்த பாதிப்பு 4.30 கோடியாக உள்ளது. மேலும் 44 பேர் இறந்தனர். மொத்த பலி எண்ணிக்கை 5.22 லட்சமாக உள்ளது. மேலும் 1755 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். இதுவரை குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 4.25 லட்சமாக உள்ளது. சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 15,000 கடந்தது. கவர்னர் பற்றி அவதூறு பேசியவர் கைது. நீட் விவகாரத்தில் கவர்னர் ரவி குறித்து அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் நிறுவனருமான பசும்பன் பாண்டியன் அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்டார். இது தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த மதுரை கரிமேடு போலீசார் பசும்பன் பாண்டியனை கைது செய்தனர். இவர் மீது ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பாண்டியன் பேசிய யூடியூப் பக்கத்தை முடக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்டர் மீடியனில் மோதிய கார், 3 பேர் பலி. திண்டுக்கல்லைச் சேர்ந்தவர் கமலக்கண்ணன் மனைவி லதா, உறவினர்கள் வேம்பு, ராமச்சந்திரன் மணிமேகலை ஆகியோர் காரில் திண்டுக்கல்லில் இருந்து சென்னைக்கு சென்றனர். கார் பெரம்பலூர் அருகே விஜயகோபாலபுரம் பகுதியில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்தது. சென்டர் மீடியனில் மோதி கவிழ்ந்தது. விபத்தில் கமலக்கண்ணன், லதா, வேம்பு ஆகியோர் இறந்தனர். கமலக்கண்ணன் திண்டுக்கல்லில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணியாற்றி வருகிறார். காயமடைந்தவர்கள் பெரம்பலூர் மருத்துவமனையில் சேர்ந்தனர். விபத்து குறித்து பாடாலூர் போலீசார் விசாரிக்கின்றனர். நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்க மினி மாரத்தான். தஞ்சை மாவட்ட தடகள விளையாட்டு சங்கம் சார்பில் நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் மினி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. மாநகராட்சி மேயர் ராமநாதன் போட்டியை துவக்கி வைத்தார். ஆண்களுக்கு 12 கிலோமீட்டர், மாணவர்களுக்கு 8, மாணவிகளுக்கு 6 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளில் மாரத்தான் நடந்தது. முதல் 4 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. போட்டியினை முன்னிட்டு கோலாட்டம், தப்பாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மாநில அளவிலான பெண்கள் கபடி போட்டி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புலிரியில் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட திமுக சார்பில் மாநில அளவிலான பெண்கள் கபடி போட்டி நடத்தப்படுகிறது. அமைச்சர்கள் பெரிய கருப்பன், சக்கரபாணி ஆகியோர் போட்டிகளை துவக்கி வைத்தனர். 13 அணிகளைச் சேர்ந்த கனடா வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். லீக் மற்றும் நாக் அவுட் அடிப்படையில் நடக்கும் போட்டிகளை 1000க்கணக்கானோர் கண்டு ரசித்தனர்.